ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். இன்றைக்கி என்ன இஃப்தாருக்கு ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் கடல் பாசி செஞ்சுருந்தேன். அது ஃபுட் கலர் தான் சேர்த்திருந்தேன் இன்றைக்கி நான் கடல் பாசிக்கு. யூஸ்வலாக தண்ணி வச்சு எப்போவுமே செய்கிற மாதிரி தான். இதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நான் கொஞ்சம் வந்து ரொம்ப திக்காக வந்து செய்ய மாட்டேன் எப்போவுமே கடல் பாசி. கொஞ்சம் வந்து எனக்கு வந்து லைட்டாக ஒரு லிக்யூட் தனமாக இருந்தால் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப கல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதனால தான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபளூதா மிக்ஸில் ஃபளூதா செஞ்சுருந்தேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக அதே மாதிரி தான். 1/4 லிட்ரு பாலில் வந்து சுகர் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபளூதா மிக்ஸ் பவுடர் வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து 1/2 பாக்கெட் போட்டிருந்தேன். அதுவே எங்களுக்கு போதும், 1/2 தான் செஞ்சுக்குவோம். அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் செல்லாது. அவ்வளோதான், இதுவும் ரெடியாக எல்லாமே. இந்த தடவை நான் மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டன்ட் பவுட்ரு இன்ஸ்டன்ட் தான் வாங்கிக்கிட்டேன். இன்னும் நான் வீட்டில் வந்து நானாக ஓனாக வந்து இன்னும் செய்யலை. செஞ்சேன்னா அதை கண்டிப்பாக தனியாக வந்து ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கஞ்சி தான் எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறது தான். கஞ்சி இந்த மாதிரி நம்ம கஞ்சி வந்து வீட்லேயே செய்யும்பொழுது கொஞ்சம் வயிற்று வலிலாம் இந்த நோம்பு டைமில் வயிற்று வலிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்ம பார்த்து செய்வோம். பச்சை மிளகாலாம் நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ண மாட்டோம். வெயில் காலமாக இருக்கிறனால கஞ்சிக்கு வந்து பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணால் வயிறு வலி வயிறு எரிச்சல்லாம் வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து நோன்பு திறக்கும் பொழுது ரொம்பவே மைல்டான ஃபுட்டாக இருந்தால் தான் உடம்புக்கும் நல்லது. மைல்டாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே வந்து போட்டு வத வதன்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கஞ்சி இதே மாதிரி தான். இப்போ தண்ணி போட்டு இதே மாதிரி கஞ்சி எப்பவும் போல் செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம், பச்சை பட்டாணி போட்டு செய்யலாம். எப்போவுமே சிம்பிளாகவே இதே மாதிரி இருக்கட்டும்ட்டாங்க எங்கள் வீட்லேயும் பசங்களாம். எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் எனக்கு கஞ்சி வந்து எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு விட்டு ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் போண்டா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறதுக்கு நான் வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இது நான் கடையிலலாம் வாங்கலை கடலை மாவு. அதுலேயே எனக்கு நல்லா பஜ்ஜி புசு புசுன்னு நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அங்கே உருளைக்கிழங்கை போட்டு நம்ம இதே மாதிரி நம்ம மாவில் நினச்சி நினச்சி போட்டுக்கிட்டோம்னா பஜ்ஜி வந்து சீக்கிரமும் ரெடி ஆயிரும். அடுத்தது நான் போண்டா போட்டேன் இன்றைக்கி வெங்காயம். இந்த மாவுலேயே எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அந்த மாவுலேயே நான் நல்ல சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுலேயே புதினாத்தலை மட்டும் போண்டா போடும்பொழுது ஆட் பண்ணிக்கணும். புதினாத்தலை கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நாம் போட்டு போண்டா போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளேவர் வந்து புதினா ஃப்ளேவர் தான், கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது நமக்கு போண்டா. மாவு ரொம்ப திக்காகவும் பிணையக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். இதுவும் போட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜூஸ் வந்து சர்பத்து தான் போட்டுக்கிட்டேன், நான் வேறு எதுவும் போடலை. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி கஞ்சி, பஜ்ஜி, போண்டா, நெக்ஸ்ட்டு பழுதா மிக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கடல் பாசி, அப்புறம் கொஞ்சோண்டு மாதுளம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் சர்பத்து கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி எதுவும் ஜூஸ் போடலை நான், மாதுளம்பழம் உரிச்சு வச்சுக்கிட்டோம். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்கு. நாளைக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.